இன்னைக்கு இந்துமாஸ் கார்டன் அண்ட் ஆர்ட்டில் மறுபடியும் சந்திக்கிறதுல சந்தோஷங்க. எங்கள் அம்மா சொன்னதை தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். முடவன் முழுக்கோட ஸ்பெஷல். ஐப்பசி மாதம்னாலே துலா மாதம்னு சொல்லுவாங்க. துலான்னா தராசு. தராசு வந்து எப்படி ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கோ அந்த மாதிரி ஐப்பசி மாதத்தில் காலையும் இரவும் சரிசமமாக இருக்கும் நேரம். இந்த துலா மாதத்தில் காவிரி ஆற்றுல போய் நீராடினா நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும், அது மட்டும் இல்லை முக்தி கிடைக்கும் அப்படின்றது பழக்கம். இதில் காவிரியில் வந்து எல்லா ஆறுங்களும் வந்து குளித்து கிளியர் பண்ணிப்பாங்க. அப்போது முடவன் வந்து இதை கேள்விப்பட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நகர்ந்து நகர்ந்து வரான். வந்து கடைசியில் வந்து அடையும்போது, காவிரி ஆறை அடையும்போது அந்த மாதம் ஐப்பசி மாதமே முடிஞ்சிடுது, கடைசி நாள் முடிஞ்சிடுது. அதனால் ஈஸ்வரன்கிட்ட ரொம்ப கஷ்டத்தோடு, நான் வந்து இவ்வளோ தூரம் வந்தும் எனக்கு முக்தி கிடைக்கலையே, எனக்கு முடக்கு வந்து சரியாகலையே அப்படின்னு வருத்தப்படுறான். அதனால் ஈஸ்வரன் மனம் இறங்கி அவருக்கு ஒரு நாள், அதாவது ஐப்பசி முடிஞ்சாலும் கார்த்திகை முதல் நாள் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதிகமாக நீ போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவருக்கு கொடுத்ததுனால அந்த ஒரு நாள் கார்த்திகை முதல் நாளும் சேர்த்து சொல்கிறதுனால அவன் போய் குளித்து காவிரியில் குளித்த உடனே அவனுடைய முடக்கும் சரியாயிடுது, அவனுடைய முக்தியும் கிடைக்குது. அதனால தான் முதல்ல நமக்கு வந்து காவிரி ஆற்றுல போய் குளிக்க முடியுதோ இல்லையோ, நம்ம வீட்லேயே காவிரியில் குளிக்கிறதா நினச்சி காலையில் ஸ்நானம் பண்ணும்போது முதல்ல நம்ம வந்து இறைவனை வேண்டணும், முதல்ல வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டணும், அதுக்கப்புறம் காவிரியை வேண்டணும், அதுக்கப்புறம் நமக்கு இஷ்டமான தெய்வத்தை வேண்டி நம்ம தலையில் ஜலத்தை விட்டுட்டோன்னா அன்னைக்கு ஐப்பசி முதல் நாளும் ஊற்றிக்கணும், தலை முழுக்கு கடைசி நாளும் ஊற்றிட்டு கார்த்திகை முதல் நாளும் ஊற்றினா முடவன் முழுக்கு என்ன பலனோ அது கிடைக்கும். இதுதான் என்னுடைய ஸ்பெஷல். எனக்கு வந்து தெரிஞ்சதை நான் மற்றவங்களுக்கும் பகிரணும், நல்லதை நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஐப்பசி முதல் நாள் இன்றைக்கி, அதேமாதிரி கடைசி நாள், இப்போ இந்த 30 நாளும் எல்லா நாளும் பண்ண முடியாது, அதனால் முதல் நாளும் கடைசி நாளும் தலையில் ஊற்றிக்கலாம், முடிஞ்சால் காவிரி ஆற்றுலேயும் போய் குளிக்கலாம். முடியாதவங்க வீட்லேயே நம்ம இந்த மாதிரி காவிரியை நினச்சி இந்த ஜலத்தை அடுத்தது இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிண்டு நம்மளுக்கு குலதெய்வத்தையும் வேண்டிண்டு தலையில் ஊற்றிண்டா நமக்கு ஏற்படுற கஷ்டங்களானது நீங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.